ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம், எமது பெற்றோருக்கு சமர்ப்பணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் நிஷ்டங்கவேல் கவுண்டர் வழங்கும் புத பகவானை பற்றி, புதன் திசை எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் இன்றைய தலைப்பு. யூடியூப் அன்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. உங்களது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி. சரி, புத பகவானை பற்றி. புதன் வந்த ஜாதகத்தைப்படி, அதாவது வந்து காலபுருஷ லக்னத்துக்கு மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்குடையவர். சரி, அவருக்கும் ஒரு முதலில் அவரை வணங்கிவிட்டு இதமுற வாழ இன்னரில் நிற்கும் புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு பிரியங்கு கலிகா சாம ருபேனா பிரதீம் புதம் சௌமியோ சௌமியோ குடம்பெதம் தம்புதம் பிரமாமியகம். புத பகவானுக்கு பணிவான வணக்கங்கள். ஏனென்றால் புத பகவானினுடைய பல விவரணம், உண்மையான கருத்து, ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாம் குறிப்பிட்டுள்ளபடி உத்தராயணத்திலே சுக்கலபட்சத்திலே புதன்கிழமை அன்னைக்கு பகலிரவு காலம், கன்னியா ராசியிலே வக்கிரசாரம், சந்திர பகவானுடன் சேருதல், யுத்தத்தில் ஜெயம் பெறுதல், ராசியின் நடுவு, லக்னம், சொந்த வர்க்கம், மித்திர கிரக வர்க்கம், இவ்விடங்களில் புத பகவான் அதிக பலம் பெற்றவர் ஆவார். லக்னத்தில் இருந்தால் திக் பலம், ஸ்ட்ரென்த் அதிகம், அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அந்த மாதிரி புத பகவான் வந்து எப்படி, அதாவது வந்து புத பகவானுடைய ஒரு, அதாவது வந்து அவருடைய இதையும் சொல்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். புத பகவானுடைய காரக விளக்கம், அலிகிரகம், தமோகுணம், சௌமியர், பஞ்சபூதத்தில் பூமி, கிழக்கு முக பார்வை, உவர்ப்பு, கழுத்து, சீதோஷனுக்கேற்ப புசிப்பவர், குதிரை வாகனம், வைஷிஜாதி, நாயுருவி சமித்து, அம்புக்குறி வடிவம், பச்சை நிறம், மரகதம், நெடிய உருவம், வடகிழக்கு ஸ்தானம், பித்தளை உலோகம், மகாவிஷ்ணு அதிதேவதை, கிரகச்சேத்திரம், மதுரை சொக்கநாதர், பச்சை பயிறு, நவதானியம், வெண்காந்தால், மலர், அத்திரி கோத்திரம், ஞானதேவி தேவிமார், மாதுளர், வித்தைக்கு அதிபதி, மாதிருவர்க்கம், கல்வி சாஸ்திரம், வித்தைக்கதிபதி விஷ்ணுவனுடைய அம்சம், வைசிய குலம், தேர்ப்பாகன், வாக்கு சுத்தி, சாதுரியம், கதை காவியம், உபன்யகர்த்தா, சத்தியவசனம், வர்த்தக வியாபாரம், லிகித தொழில், சிற்பசாஸ்திரம், அலி, நடனம், நாட்டியம், வாதலோய், விசரோகம், சகலமும் அறிதல், பட்சை ரத்தனம், இலை, பாஷிப்பயிறு, வெந்தயம், உவர்ப்பு, ஆசிரிய தொழில், புராண இதிகாசம், ஜோதிட ஞானம், புராண பிரசங்கம். சரி, அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து ஒரு அமைப்பு. புத பகவான் 12 ராசியிலே உங்களுக்கு புதன் திசையே நடந்தாலும் சரி, ஆட்சி பெற்று நடந்தால் வாக்கு சாதுரியம் உள்ளவர், வியாபார பிரியவர், நியாயத்திற்காக வாதாடுவார், மாமனார் மாமியார் தாய் மாமன் போன்றவர்களால் சுகம் பெறுவர், விரோதம் கிடையாது, உறவினர்கள் பாராட்டு பெற்று அவர்களுடன் ஒன்றி வாழ்வர், கணிதத்தில் வல்லவராவார், உச்சப்பெற்றிருந்தால் கன்னிராசியில் அந்த டிகிரியில் உச்சம் பெற்றிருந்தார் இந்த பலன், பெருமாள் மீது பக்தி செலுத்துபவர், தேவ உபாசனையில் கலந்து கொள்வர், சங்கீதம், சாஸ்திர ஞானம், பக்தி, கல்வி போன்றவைகளில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டு அதனால் நற்பலன் அடைவர், நட்பு பெற்று இருந்தால் அனைவரிடத்தும் சமத்துவமாக வாழ்வர், சமரச போக்கு இருக்கும், சாந்த சொரூபியாக இருப்பர், நீச்சம் பெற்று இருந்தால் போகைச்சை அதிகம் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், அல்லது புத்திரர்களால் போதுமான ஆதரவு இருக்காது, வாயு சரீரம் பீஜரோகம் இருத்தல், பகை பெற்றிருத்தல், மாமன் வகையில் வந்து விரோதம், நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் முதலில் தள்ளிவிட்டு வெகு தூரத்துக்கு விலகி சென்றுடுவர், வாத நோய் இருக்கும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு புதனுக்கு. அப்போ வந்து புதன் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பலன், அதாவது வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கா, நீங்கள் வந்து கேட்டு உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு அறிஞ்சு தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக கிரகங்கள் கெடுவதற்கு பகை, நீச்சம், அஸ்தங்கம், வேதக நிலை, திதிசூன்யம், வக்ரம், மறைவுஸ்தானம் அல்லது அசுபஸ்தான கேந்திர தோஷ அமைப்பு, தீயோர்கள், 3, 6, 12 வீட்டு கிரகங்கள் பார்வை அல்லது சேர்க்கை. சரி,
வக்ரம் வந்து புத பகவான் வக்ரமானால் சுபகிரகங்கள் வக்ரமானால் ராஜ்யத்தை தரும் என்பது விதி. அதையும் சொல்லிடணும். நீச்ச நவாம்சம் பெறுதல், பகைக்கிற பார்வை சேர்க்கை சாரம் பெறுதல், மாரகாதிபதி அமைப்பு பெறுதல், மாரக தசைக்கு ஆளாவது, அரக்கிரமண்டல அமைப்பு பெறுதல், தாராபலன் சந்திரபலனின் தீய பலன் பெறுதல், சர்ப்பயோகத்தில் சிக்கி தவித்தல் போன்ற அசுபாதிபத்தியங்களை பெறக்கூடும். அதை போலவே ஒவ்வொரு கிரகம் யோகம் தருவதற்கு சமம் நட்பு ஆட்சியுற்றம் போன்றவை பெறுதல், கேந்திர அல்லது திருகோண அமைப்பு பெறுதல், சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை பெறுதல். அம்சத்தில் உச்சம் பெறுதல், தேவர் அல்லது நரன்மன்றத்தில் பெறுதல், தாராபலன் சந்திரபலன் அமைப்பில் சுபசாரம் பெறுதல், காரகர் பாசகர் போதகர் என்ற அமைப்பு பெறுதல், யோகம் தம் தேசாபுத்தி அமைப்புகளை பெறுதல், பரிவர்த்தனை வர்க்கோதம் பெறுதல், சுபர் அல்லது யோகசாரம் பெறுதல், நீச்சபங்க ராஜயோகம் பெறுதல், சுபஸ்தான ஆதிபத்தியம் பெறுதல் போன்ற அமைப்புகளை அடைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கிரகம் தமது தசாபுத்தி அந்தரங்களில் மேலான நன்மை பலன்களை பலவற்றை தரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அஷ்டவர்க்கத்தையும் பார்க்கணும். அஷ்டவர்க்கையும் பார்த்தா தான் வராக மிகரை கண்டுபிடிச்சி வச்சிருக்க அஷ்டவர்க்கத்தில் ரொம்ப ஈஸியான பலன் எடுக்கலாம். நல்ல கல்வி கிடைக்குமா, நல்ல இது கிடைக்குமா, அவர் எப்படியோ இருந்துட்டு போகுது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அஷ்டவர்க்கத்தில் நல்லா நிறைய பலன் இருக்கிற இடத்துல அந்த வீட்டில் இருந்துட்டாருன்னா அவரால் வந்து ஓரளவுக்கு பலம் கூடி வரும். சும்மா வந்து உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்த உடனே புதன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, உங்களுக்கு ஆட்சியை பிச்சு கிடக்குது, உச்சம் பெற்று கிடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு ஊரிலே ஒருவர் இருந்தார், எனக்கு நண்பர், அவர் சொல்லிட்டார். அதாவது வந்து ஜாதகம் பார்த்தா நல்லா இருந்தது, அதே மாதிரி வந்து கோயிலில் வந்து கெவிழி சொல்லி போடுச்சு, கடிக்கடின்னு சொல்லி போடுச்சு, அதனால் வந்து அவர் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி வந்து நான் அவரை இகழவில்லை. ஜோதிடத்தில் எத்தனையோ நிமித்தம் இருக்கிறது மற்றும் எத்தனையோ இருக்கிறது. கர்மாவென்றால் சாதாரண விஷயமா? ஜோதிடம் சொல்வதற்கே முதலில் வந்து எனக்கு ஜோதிடம் சொல்ல வைத்து கொடுக்க என் தாய் தந்தையருக்கு நன்றி சொல்கிறேன். என் தாய் தந்தையரோ படிக்கவில்லை, ஒரு ஆண ஆவணாவை கூட போடக்கூடாது. ஏன்னா இந்தளவுக்கு அவங்க, அதாவது வந்து அவங்களுடைய இதில் பிறந்து நான் இந்தளவுக்கு வந்ததுக்கு எனக்கு நல்ல குரு கிடச்சிருக்கிறார். அந்த குருவினுடைய ஆசீர்வாதத்திலே ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் என்னை பற்றி பேசவில்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கிரகம் நல்லா வேலை செய்யும். அதுக்காக வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. கணிதங்கள், பல கணிதங்கள் போட்டு சொன்னால் கண்டிப்பாக அந்த திசையை பற்றி கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 6 மாதத்துக்கு தான் வேலை செய்யும். உத்தராயணம் தட்சிணாயணம் சும்மா அத்தனை தட்சிணாயணத்தில் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார்னா அந்த தட்சிணாயணத்துக்கு என்ன கிரகம் வந்து பலம், அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பலன் சொல்கிறது ஒரு விதி. அதை சொன்னோம்னா தான் நடக்கும், இல்லை என்றால் மாறுபட்டு தான் நடக்கும். நம்ம கெட்ட பேர் தான் வாங்கிக்கணும். அதுக்காக நாம் சொல்லவில்லை. பிறர் குறை காணின் தன்குறை வெளிப்படும். அதே மாதிரி அடுத்த வீடு வந்து குறை சொன்னீங்கன்னா தன்ற குறை தானாக வந்து வெளிவந்துடும். இது எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய விதி. ஜோதிடர் மட்டுமல்ல, எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ மனிதர்களையும் பார்த்துருக்கிறேன். அதற்காக நாம் பெரியவனும் ஆக வேண்டியதில்லை, இதுவும் ஆக வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து என்னுடைய குருவனுடைய எனக்கு மாதா பிதா இப்போ வந்து அவங்க வந்து இறைவனுடைய சேர்ந்து விட்டார்கள். என்னுடைய குரு ஆசீர்வாதத்திலே பகவான் நல்ல வழியில் வைத்திருக்கிறார். போதும், அதற்கு மேல் நான் அப்படி இப்படி எனக்கு அந்த வேணும் இப்படி வேணும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி. புத பகவானுடைய சமாச்சாரத்தில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது. எல்லா கிரகத்துக்கும் சேர்ந்து தான் இதற்கு பலன் நான் சொல்லியுள்ளேன். இந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு இதிலே புத பகவானை மீண்டும் வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோ தொடர்வோம். நன்றி, வணக்கம். பிரியங்கு கலியாஷாம ருபேனா பிரதீம் புதம் சௌமியோ சௌமியோ குணபதம் தம்புதம் பிரமாமி ஏகம். புத பகவானே நமஸ்காரம். அனைவருக்கும் முதல் படிப்பு குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நல்லது பண்ணு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஆகவே பணிவான வணக்கங்கள். சரி, ராகு திசை ராகு பகவானுக்கு, அதாவது வந்து ஸ்ரீ ராமானுஜரையும் வணங்குங்கள். ராகு கேது என்று சொல்லிவிட்டால் யோ நித்தியமஸ்ஜிதா பதாம்பஷிக் மருக்மா வியா மோதகஸ்தர் தராணி திருநயமேனி அஸ்மத் குருவர் பகவதோ ஸ்ரீ தய கசிந்தோ ஸ்ரீ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. அதாவது வந்து ராமானுஜரையும் போய் வணங்கி வந்தால் உங்களுக்கு வந்து ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அதனால் வந்து ராகு கேதுக்கு என்று சொன்னால் அவரையும் வணங்கி விட்டால் தான் மிக நன்மையாக இருக்கும். முடிந்த அளவுக்கு செய்யுங்கள், வெற்றி பெறுவது உறுதி. அதுக்காக எல்லாருமே பிறந்தவங்களாம் தோல்வியாக போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கடவுள் என்ன போட்டுக்கிறாரோ அந்த விதி தான். நாம் தான் பெருசு, நம்ம தான் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேரை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.